ஹாய், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு வந்து நான் என்னோட குக்கர் செட் வந்து நான் அன்பாக்சிங் பண்ணி காட்ட போறேன். நானும் இதை ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஸோ ஏதாவது ஒரு தடவை வந்துட்டே இருந்தது. உனக்கு தெரியும், நீ பேசாம உட்காரு, தெரியும். ஸோ நானும் இதை ஓப்பன் பண்ணு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ ஏதாவது ஒரு காரணத்தினால ஓப்பன் பண்ணவே முடியல. ஸோ நான் வந்து இதை இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து ஒரு 11 பீஸ் இருக்கிற ஒரு குக்கர் செட்டு. இது வந்து பெர்க்னர் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இது வந்து நாங்கள் காஸ்கோவில் தான் வந்து வாங்கினோம். எதாச்சியாக ஒரு நாள் காஸ்கோ போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு $50 வந்து இது வந்து ஆஃபரில் இருந்தது. ஒரு $100 வந்து நாங்கள் வாங்கினோம். ப்ளஸ் வந்து டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணி காட்டலாம். இந்த குக்கர் செட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட 3 கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோட்டிங்கும் 1 அலுமினியம் கோட்டிங்கும் இருக்குது. இது வந்து நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணலாம். எப்படி இருக்குங்க? சரி, மகி ஓப்பன் பண்ணலாம். மெதுவாக ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி கேர் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டிருக்கு. ஸோ இந்த குக்கர் செட் பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷர்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இதில் போட்டிருக்காங்க. இங்கிலீஷ்லேயும் இருக்குது, ஃப்ரெஞ்ச்லேயும் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் ஒரு சிலிக்கான் ஜெல் இருக்குது. சப்போஸ் இதில் ஈரமாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்காண்டி இருக்குது. இதெல்லாம் எடுத்துடலாம். ஸோ எவ்வளோ தான் ஹேண்டில் இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மூடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். நல்லா வெயிட்டாக இருக்குது இந்த லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 லிட்ஸ் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 லிட்ஸ் இருக்குது, 6 வெசல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து 200 லிட்ஸ் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது வந்து 2nd லிட்டு. வாவ். ஸோ நல்லா பேக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பாத்திரத்தோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர். இதிலே பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன சமைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சாம்பார், ரசம், அதுக்கப்புறமா ஏதாவது சின்ன சின்ன கிரேவி கூட இதில் நம்ம பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ பால் கூட இதில் காய்ச்சிக்கலாம். ஸோ இதுவும் வந்து இண்டக்ஷன் பேஸ் தான். நட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப நாளைக்கு வந்து வரும். சில சமயம் பார்த்தீங்கன்னா தனியாக அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து இதிலே சேர்ந்து வந்து வெல்டிங் பண்ணியிருக்கனால நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், பின்னாடி வந்து நல்லா எல்லாமே போல்ட் வந்து நல்லா டைட்டாக இருக்குது. இதே ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லா. ஸோ இதோட ஹேண்டில் பாருங்கள், ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. நமக்கு இப்படி பிடிக்கிறதுக்குமே வந்து நல்லா வசதியாக இருக்கும். ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஸோ நிறைய பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஹேண்டில் வச்சுருப்பாங்க. அது என்ன ஆகும்னா நம்ம சமைக்கிறப்ப இந்த இடத்துல கருகல் ஸ்மெல் அடிக்கும். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டில் வந்து விட்டு போயிடும். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிறதுனால ரொம்ப நாளைக்கு வரும். நம்ம க்ளீனிங் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ பயங்கர வெயிட்டு தூக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டம் வந்து நல்லாவே திக்காக இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். அதுக்கு 2nd பார்த்தீங்கன்னா அதை விட சின்ன சைஸு. இது வந்து 1 லிட்டர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேம் குவாலிட்டி தான் இதெல்லாமே.
ஸோ இந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல ஹேண்டிலோடு இருக்கிற மூடி வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல வெயிட்டாகவே இருக்குது. ஸோ பாத்திரம் மட்டும் வெயிட் கிடையாது, இந்த ஹேண்டிலும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளே பாருங்கள், நல்லா இந்த இடத்துலாம் வந்து அழகாக இருக்குது. எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வந்து ஷேப் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. நம்ம சமைக்கிறப்ப அடி பிடிச்சாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா 1 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது. 1 லிட்டர் வரைக்கும் நம்ம பால் காய்ச்சறதுலாம் காய்ச்சிக்கலாம், ஏதாவது சூப்பு எது வேணுமாலும் நம்ம இதில் சமைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 3 கோட்டிங் இருக்கனால நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பாத்திரம் பாருங்க, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கு. இருக்கலே இதுதான் பெரிய பாத்திரம்னு நினைக்கிறேன். இதுதான் இருக்கிறதுலே பெரிய சைஸ் பாத்திரம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ஹேண்டில் இருக்குது. அதுலலாம் பார்த்தீங்கன்னா நீட்டமாக ஒரே ஒரு கம்பி மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 2 சைடுமே இருக்குது. சமைக்கிறப்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். பாருங்கள், உள்ளே வந்து நல்லாயிருக்கு, நல்லா குழியாக ஆழமாக இருக்குது. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 6 லிட்டர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக சமைக்கிறப்ப இதை நம்ம யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. பிரியாணி தம் போடலாம். அதுக்கப்புறம் யாராவது நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா சாதம் கூட இதில் வடிச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆழமாக இருக்கனால பெரிய குவான்டிட்டி சமைக்கிறதுக்கு வந்து இந்த பாத்திரம் வந்து சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். அவங்களே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அளவு கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர்லேருந்து 6 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து கரெக்டாக எவ்வளோ ஊற்றுறோங்கிறது அதுலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடாய் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மட்டும்தான் மூடி கிடையாது, மற்ற எல்லாத்துக்குமே வந்து மூடி இருக்குது. இதோட சைஸ் மட்டும் எனக்கு தெரியல, இதில் எங்கேயுமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை. கிட்டத்தட்ட கொஞ்சம் நல்லாவே அகலமாக இருக்கனால நம்ம ஏதாவது ஃப்ரை பண்ணுற ஐட்டம் எல்லாமே இதில் செஞ்சுக்கலாம். நல்லா வசதியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ நம்ம சமைச்சு பார்த்தா தான் தெரியும் அடி பிடிக்குதா அப்படிங்கிறது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஒடுக்கமாக இருக்குது, எங்கேயுமே வந்து பெண்டிங் இல்லை. அதனால் அடியில் போய் ஏதாவது நம்ம சமைக்கிறப்ப அடி பிடிக்கும் அப்படிங்கிற பயம் இருக்காது. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பாத்திரமெல்லாம். எல்லா பாத்திரமும் பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட்டு, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது தூக்கிறதுக்கு. நான்ஸ்டிக்கை விட இதில் வந்து சமைச்சோம்னா ஹெல்த்தியும் கூட, ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேறு. ஸோ அடுத்த பாத்திரம் வந்து இது வந்து 2 லிட்டர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் அளவு தான். ஸோ சைஸ் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 1 லிட்டர் 2 லிட்டர் அது மாதிரி. அதுக்கப்புறம் 6 லிட்டர் வரைக்கும். ஸோ இதுக்கும் வந்து மூடி கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்குப்பா. ஸோ இதோட மூடி தான் இது.
ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 liters. ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக புலாவ் செஞ்சுக்கலாம், பிரியாணி அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ஒரு ஆளுக்கு செய்கிறதுனா இது வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த பாத்திரம் நீங்கள் பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. கைப்பிடி வந்து நல்லா இருக்குங்க, ஈஸியாக யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா மூடியும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரே ஒரு பாத்திரம் மட்டும் இருக்குது. இதுதான் வந்து லாஸ்ட்டாக இருக்கிறது. ஸோ இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா மித்ததை விட கொஞ்சம் அகலமாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2.5 liters. நல்லா அகலமாக இருக்குது. கிரேவி ஏதாவது செய்கிறதுக்கு வந்து இதுதான் யூஸ் ஆகும். மட்டன் கறி, சிக்கன் கறி, சாம்பார் இந்த மாதிரி கறி ரெசிபி செய்கிறப்ப இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீட்டமாக ஒரு சிங்கிள் ஹேண்டிலும், சைடில் பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிறதுக்கு 3 handles வச்சுருக்காங்க. இதுவும் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதோட பேக் சைட், ஸோ இதோட பேக் சைட் கற்றுக்காங்க. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, பட் சைஸ் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், மொத்தம் வந்து 11 pieces இருக்குது. இது எல்லாத்தையும் இப்போ நான் மொத்தமாக வந்து உங்களுக்கு சேர்த்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதுதான் மொத்தமாக நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நான் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா லிட் இருக்குது. ஸோ ஒன்றே ஒன்றுக்கு மட்டும்தான் வந்து லிட் இல்லை. ஸோ இது இந்த பாத்திரம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் சின்னது காட்டினால அதோடு இருக்குது. ஸோ இதுக்கு அதுக்கடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது. இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு. ஸோ ரொம்ப பெருசு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கடாய், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து மொத்தமாக இருக்கிற குக்வேர் செட். பேக்கிங் மட்டும்தான் பார்க்குறதுக்கும் ரொம்ப பெருசாக இருந்தது. அதில் ஃபுல்லாக வந்து பேப்பர் தான் அதிகமாக இருந்துச்சு. குக்கர் செட்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மலை மாதிரி அதோட பேப்பர்ஸ்லாம் வந்து இருந்தது, கார்ட்போர்டு நிறைய இருந்தது. ஸோ அந்த கார்ட்போர்டு தான் வந்து அந்த பெட்டி ஃபுல்லாக வந்து அடுக்கி இருந்துச்சு. ஸோ பாக்ஸுக்குள்ளே இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தெரியும் பாருங்க. ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் அன்பாக்சிங் பண்ணி காட்டிட்டேன். எங்களோட வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்கள், பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். பாய்.